அந்த கலைமகளின் பாத கமலங்களில் எங்கள் சமர்ப்பணம் சமர்ப்பணம். காலையில பழனியப்பனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். ரோட் டெஸ்டிங்க்கு டம்மி ரெடி. வெயிட் எல்லாம் செக் பண்ணியாச்சா? எஸ் சார். நீ பேசாம இரு நான் போய் அனுப்புறேன். என்ன சார்?
ஜேசர் அங்கு முறையை ஜாரம் பண்ணிட்டு போறீங்க? உனக்கு ஏன்பா இந்த வேலையில பேசாம டியூட்டிய பாரு. அவர் ஏத்த திட்டுறீங்க? நான் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலும் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. என் அப்பனே முருகா. டே கமலா. என்ன? என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளையார் படத்தை விட்டு இறங்கி வந்து உன் கண்ணத்துல பலார்னு அடிக்க போறார். என்ன இது? அவசர கேஸோ என்னமோ? நான் டாக்டர் இல்லையா? 24 hours சர்வீஸ் பண்ண வேண்டாமா? சொல்லாத சர்வீஸ். என்ன விட உங்களுக்கு டெலிபோன் முக்கியமா போயிடுதா? யூ ஷட் அப். பரவாயில்லையே, டெலிபோன் பண்ணி நின்னுடுதே. கமலமா கொக்க. யூ 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 யூ. கமலா, உன்னை பார்த்து நான் மட்டும்தான் பயப்படுறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஆத்துல டெலிபோன்ல இருந்து சகல ஜந்துக்களும் உன்னை பார்த்து பயப்படுதுரே. ஐஸ் வச்சது போறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு பிறந்த நாள். பூஜை பண்ணிட்டு மடியா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் காத்துருக்கேன். அந்த கடிகாரம் என்னடி பண்ணிட்டு அடிக்க விட? நானா வேண்டாங்கற? பர்மிஷன் கொடுத்துட்டாலே, அப்புறம் என்ன? அடிச்சுடுத்து. சரி, கிழக்க பார்த்து நில்லுங்க. எந்த பக்கம் கிழக்கு? யோ, இதான் கிழக்கு. நன்னாரு நன்னாரு. கமலம், உன்னை பாக்குறச்ச மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அதுக்காக உங்களை நான் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவேன் மட்டும் நினைக்காதீங்க. பட்ட பட்டையா விபூதி போட்டுருக்கணும் இல்லையோ? அதா இன்னைக்கும் கேப்ப கஞ்சிதானா? என்னென்ன பண்றது, உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், உங்களுக்கு இந்த கஞ்சியை கொடுத்துட்டு நான் மட்டும் இட்லி பொங்கல் சாப்பிட்டு இருக்கனே, அதான் எனக்கு பெரிய குறை. அது மட்டும் இல்லடி, நமக்கு குழந்தை குட்டி இல்லையே, அதுவும் பெரிய குறைதான். கவலைப்படாதீங்க அண்ணா, அதான் நமக்கு இல்லேன்னு ஆயிடுத்தே. எனக்கு நீங்க குழந்தை, உங்களுக்கு நான் குழந்தை. உட்காண்டே கஞ்சிய குடிங்க. டைனிங் டேபிள்ல வக்கனையா உட்காந்து ஒரு இட்லி சாம்பார், மசாலா தோசை, பூரி கிழங்கு, பொங்கல் கொச்சு, அவல் உப்புமா, சக்கரை பொங்கல், இப்படி சாப்பிட்டா பரவாயில்ல. கேவலம் அதுவும் பிசா கேப்ப கஞ்சிக்கு ஒரு டைனிங் டேபிள் தேவையா? அப்ப நின்னுண்டே குடிங்க. டாக்டர் சார், கண்டத்துல இருக்கிற பாலியை பையன் கம்பியை இடிச்சு மயக்கம் போட்டு வந்துட்டா உங்களை உடம்ப கூட்டு வர சொன்னாங்க. ஐயோ, அட பாவி. அட தெய்வமே, இந்த கேப்ப கஞ்சிக்கு கூட இதுக்கு கொடுக்கணும் இல்ல பாத்தியோ? என்னடா பண்ண, உனக்கு மருந்து தானே போட்டேன். காலையில இருந்து என் மனசே சரியில்லை. எனக்கு முகச்சவரம் பண்ணி விடணும். நான் டாக்டர்ரா, எனக்கே ஷெல் ஷேவ் பண்ணிக்க தெரியாது, வெட்டிடும். என்ன போய் சவரம் பண்ண சொல்றியே? இல்ல டாக்டர், இன்னைக்கு கடைசி என்ன பார்க்க அவ வரப்போறா. நான் சுத்தம் பண்ணிட்டு வேண்டாமா? சூப்பரண்ட் ஐயா கிட்ட சொல்லி எனக்கு முக சவரம் பண்ணி விட சொல்லுங்க. போனா போறது சவரம் பண்ணிடுங்களேன், பண்ண சொல்லுங்களேன். ஜெயிலர் அட்டன் டு தட். தேங்க்யூ.
என்னப்பா அவ வரான்னு சொன்னியே, யார் அது? பார்பர் வர்றதுக்குள்ள உன் கதையை என்கிட்ட சொல்ல உனக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். கோபமாக்கீங்க, நான் ஏதாவது தப்புட்டேனா? தப்புன்னு தெரிஞ்சா கண்டிங்க, இல்ல செய்து நான் அலை கொடுங்க. அதை விட்டுட்டு மோத்தப்படி உம்முனு வச்சிருந்தா எனக்கு என்னவோ போல் இருக்கு. ஏமா கோமாக்கீங்க சொல்லுங்க. ஆமாடா கோமாத்தான் இருக்கேன். இந்த வீட்டுல எது சரியா நடக்குது? ஏண்டா என் முகத்தை பார்த்து சொல்லு, நான் உன்னை பெத்த புள்ள மாதிரி தானே வளர்க்கறேன். என்னமா அப்படி கேட்டீங்க? என்ன பெத்தவங்க முகமே எனக்கு ஞாபகத்தில் இல்ல. 8 வயசுலயே அனாதை ஆயிட்டு என்ன எடுத்து வளர்த்து ஆளாக்குற நீங்களும் ஐயாவும் தான் எனக்கு எல்லாம். ஏமா நீங்க என்ன சொல்றீங்க? இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னா இவன் பாட்டுக்கு கட்சி எலெக்ஷன் மீட்டிங் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பான். இவனை நம்பி வர்ற பொண்ணு தலைவிதி ஏன்னு வீட்டுல கிடக்க வேண்டியது. அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாச்சுன்னா எல்லாம் சரியா போயிடுங்க. இவனுக்கு பொண்ண குடுன்னு என்ன யார்கிட்ட போய் நிக்க சொல்ற? ஆமா இவனுக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேதான் பிறந்து வரணுமாக்கும். நீங்க தான் வெளியே போய் 4 இடத்துல கேட்கணும். கேக்குறது இருக்கட்டும், அவனை முழுசா என் கண்ணால பார்த்து 3 நாள் ஆச்சு. டேய் எங்கடா அவன? அண்ணன் மாடியில் படுத்துருக்கு, ராத்திரி பூரா மீட்டிங். அதான் இன்னும் ராத்திரி பகல் வித்தியாசம் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் விடிஞ்சாச்சு, இவனுக்கு எப்பதான் விடிய போகுதோ? என்ன இப்படி பேசிட்டு போறாரு? நான் என்னத்தப்பா சொல்றது? நீ என்ன 4 இடத்துக்கு போற? அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க கூடாது? சரிம்மா கவலை விடுங்க, இனிமே அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதா முத வேலை. அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். குடிடா தண்ணிய. என்ன சொல்றப்ப இப்படி காலம் கரத்தால? நேத்து ராத்திரி நம்ம கிட்ட அதை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க தலைவரே. கைது பண்ணிட்டாங்களா? இதுக்காக? நேத்து ராத்திரி அவ சுடுகாட்டு பக்கத்துல உட்காந்து மானாங்கடைய கள்ளசாலை குடிச்சிருந்தான். இப்பெல்லாம் யாருங்க குடிக்கல தலைவர்? நீங்க தான் ஸ்டேஷன்ல போய் கிட்டான ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும். சரி அத நான் பாத்துக்கறேன். அண்ணே வாழைக்கல்ல வண்டியில ஏறியாச்சு, சந்தைக்கு போறதுக்கு வண்டி ரெடி. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? நான் சொல்றேன், இவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எல்லாம் போங்க போங்க. இத பாரு மருது, இனிமேலும் என்னால இப்படி உழைக்க முடியாதுரா. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. ஓ நீங்க அந்த விஷயத்துக்கு வரீங்களா? அம்மா என் அரசியல் வாழ்வுக்கு துணையா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண நான் தேடிக்கிட்டாம இருக்கேன். வாழ்க்கைக்கு துணையோ மனசுக்கு பிடிக்கிறதோ ஒருத்தி வந்த பிறகுதானா தெரியும்? ஆமா உங்க அப்பா விட பெரிய அரசியல்வாதியா நீ? பெரியவங்களா பார்த்து என்ன அவர் கட்டி வச்சாங்க? இத்தனை வருஷமா நாங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்தல? அத விடுங்கம்மா. அண்ணே சந்தைக்கு நேரமாச்சுன்னு எனக்கு வேலை பேச தெரியாததுக்காக உங்களை கூப்பிடுறேன். சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி மோட்டர் சைக்கிள் வந்துடுறேன். நான் கேட்டது எல்லாம் நடக்குமா? டேய் பதில் சொல்லாம போறியடா. அம்மா நீங்க கவலை விடுங்க, இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ எப்படியும் அண்ணனுக்கு ஒரு அண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா கரடி, இவருக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க. உனக்கா? நீ ஏன் குள்ள கத்திரிக்கா? உனக்கு ஒரு பொண்ணா? அவன் என்ன சைஸ்ல வேணும்? நல்ல உஷாரமா பாருங்க. ரொம்ப ஏமா இருந்தானா முன்னாடி ஒண்ணு எப்படி ரகசியம் பேசுவேன்? அது தெரியல, பேசினா நான் தின்ன மேல இருக்கவேல்ல. La 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 la
கேட்டு மூடிட்டீங்க. ஏய், கேட்டுத்தானே மூணு கேனப்பையில கேட்காம மூணாதான்டா தப்பு. பேசாம வண்டியை ஓரமா நிறுத்திவிட்டு ரயில் வருது, வேடிக்கை பார்த்துட்டு போ. ஆமா ஆமா, அதுல ஏதாவது பொண்ணு வருதான்னு பாக்குறேன். என்ன குறைச்சல் சொத்து பத்து எக்கச்சக்கம், ஓஹோ நஞ்ச புஞ்சன்னாறு பக்கம். அப்படியா? சொத்து பத்து எக்கச்சக்கம் நஞ்ச புஞ்சன்னாறு பக்கம். ஏழமர காடுகள் உண்டு, வீடுகள் உண்டு, எல்லாம் உண்டு. தேர்தலில அண்ணன் என்ன செய்கிறது எங்க கட்சி? அண்ணன் செய்யிச்சா மந்திரியடா, ஆட்சி எங்க கையிலடா. அங்கே எங்க அலைகளே ஒழுங்கடா கவர்மெண்ட் சாலையிலே. கால் பறி தெரியாம நானும் பட பாடிக்கிட்டு வர்றேன். மறுநாளுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணை தேடிக்கிட்டு போற. உனக்கு என்ன வேணும் கேளு தார, பொண்ணை தேடிக்கிட்டு போற. உனக்கு என்ன வேணும் கேளு தார. பழனியப்பா மருது வரல, வரலீங்க. இந்த காய என்ன வேல? அண்ணன் தான் சொல்லணும். அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். ஏண்டி நல்லா இல்ல? எது? வாழைக்காயா?
வண்டி மாடா இல்ல அந்த ஆளா? அந்த ஆளு தாண்டி நல்லா தாண்டி இருக்கா. வாய் கொஞ்சம் பேசி தம்பு கெழுப்போம். இங்கேயா காய் என்ன வேலை? என்னையா கேட்டதுக்கு பதில் சொல்லாம முறைச்சு பாத்துட்டு இருக்கேன். என்ன கேட்டீங்க? காய் என்ன விலைன்னு கேட்டோம். விலையெல்லாம் அண்ணன் தான் முடிவு பண்ணுவோம். அப்புறம் நீ எதுக்கு? இவரு காவலுக்குடி சோன கொள்ள பொம்மை மாதிரியா? இந்த மாதிரி பொம்மை கிடைச்சா வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடுவேன். பொம்மை பொம்மை என்ன விலை? விட்டன்ன உத சண்டை பெட தாண்டி பறந்துடுவீங்க. உதைக்கிற ஆள பாரு, ரெண்டு பேருக்கு முழுங்குற மாதிரி பாத்துட்டு. நான் எங்க பார்த்தேன்? சத்தியமா சொல்ல, நீ பாக்கல? சத்தியமா பார்த்தேன். அது வந்து உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தேன். உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம் ஐயா. பார்க்கணும் தான், அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் கல்யாணம் முடியணுமே. அப்ப உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, அப்புறமா உன் வந்து பாக்குறேன். அடி ஆய் ஆடி கழுதிங்களா, இது கிட்ட மாடிச்சு எங்க அண்ணன் சன்னியாசம் வாங்க வேண்டியது. என்னடா என்னையே சன்னியாசம் வாங்கிக்க சொல்ற? ஆமா உங்களுக்கு பொண்ணு பார்த்தேனே, அத போகுது, அது சரியான வாயாடி. அது கிட்ட மாட்டினா சன்னியாசம் போக வேண்டியதான். ஐயோ உங்களுக்கு சோடி பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போறது. ஏண்டா எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு உனக்கே பொண்ணு பாத்துக்கிறியா? அயோக்கிய படுவா. இவன் மருதாக்கா இந்த காய் என்ன விலையில பள்ளி பண்ணி கட்ட சொல்ல மாட்டேங்கிறப்பில்லையா? எல்லாம் நம்ம டைம் தான். ஏன் கவுண்டர் வழக்கமா வாங்குற ஆளு, உமக்கு என்ன விலை? ஒரு 400 வெட்டிட்டு சரக்கு எடுத்து போங்க. சரி சரி 400 தான் இருக்கு, 5-10 குறைச்சிக்கலாம். ஆமா குறைச்சிக்கலாங்க. சீக்கிரம் வண்டி கட்டிட்டு சரக்கு எடுத்துட்டு போங்க. சண்முகத்தை கேட்டேன்னு சொல்லுங்க. பழனி நான் கட்சி விலையை வெளியில போயிட்டு வரேன். நீ என்ன பண்றேன்னா சரக்கு எல்லாம் ஏற்றி விட்டுட்டு வண்டி கட்டி சீக்கிரம் ஊருக்கு போய்ச்சு. சாப்பாடா சந்த ஸ்பெஷல் வட பாயஸ் மட்டும் எங்க வா. சரக்கு போறதுக்கு கன்சாமி கவுண்டர் வண்டி கொண்டு வர்றாரு, அதுக்குள்ள நான் ஐயர்கடைக்கு போய் ஒரு புடி பிடிச்சு வந்துடுறேன். நீ வண்டி பாத்துக்கிண்டா. சமே வாழா பள்ளியப்பா. அம்பே பள்ளியப்பா வந்திருக்கான், 5 சாப்பாடு சாப்பிடுவான். ஏய் நல்ல கவுங்கடா. சமே போன வாரம் சந்தனைக்கு போட்டுருந்தீங்களே வடை, ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு அதே மாதிரி இருக்குமா? அதே மாதிரியா? அதுவே இருக்கு, போய் சாப்பிடுற. அண்ணிட விடுங்க. என்னையா வந்ததுல இருந்து மறைச்சு பாத்துட்டு இருக்க? அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி அம்மா சொல்லி அனுப்பிச்சு, அதான் பார்த்தேன். கல்யாணம் ஆயிடுச்சா? மன்னிச்சுங்க, வடை கொண்டா இல்ல. அம்பி யாரு வந்திருக்கா? பாரு வாங்க 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 வாங்க. பாட்டி பாட்டி பள்ளியப்பா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தினசரி 5 சாப்பாடு சாப்பிடுவேன், இன்னைக்கு என்னடா 3 சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்க. என்ன ஓரம் எல்லாம் கவலை தான் சாமி. உனக்கு என்னடா கவலை? மழை மாதிரி நான் இருக்கேன் சாமி. மருதனனுக்கு இன்னைக்கு எப்படி பொண்ணு பார்த்து வரேன்னு அம்மா சொல்லிட்டு வந்தேன். இவ்வளவு தானா? எங்கிட்ட சொல்லு, நான் முடிஞ்சு தரேன். எனக்கு இதுல ரொம்ப அனுபவம் இருக்குடா. உங்க அண்ணனுக்கு பொண்ணு எப்படி வேணும்? கருப்பா சிகப்பா, குட்டையா நெட்டையா, உள்ளியா தடியா, மாடனா அல்ட்ரா மாடனா, ஓல்டு பேஷனா? அட நிறுத்துங்க சாமி. பொண்ணு நான் பாத்துட்டேன். சரி, அதுகிட்ட எப்படி போய் பேசுறதுன்னு தான் சங்கோச்சம். என்னதான் சங்கோச்சம்? பொண்ணு என்கிட்ட காட்டி நான் பேசி முடிக்கிறேன்டா. அதோ அந்த பொண்ணுதான். என்ன சாமி? அது என்னோட 3வது பொண்ணா? பொண்ணாடிடா, முடிச்சுக்கிட்டு. ஆ
ஏறு வெயில் ஓட்டிட்டு வந்துடல, உங்களுக்கும் களைப்பா இருக்கும். ஐயர் கிட்ட தயிர் என்னையும் அசுத்துது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போவோம். நேற்றுக்கு உன்னை பெண் பார்க்க வந்தவங்களை அடிச்சு விரட்டிட்டியாமே. ஏ பின் என்னக்கா, வந்தவங்க பாத்துட்டு போக வேண்டியதானே, உன்னை பத்தி தப்பா பேசினாங்க, அதான் அடிச்சு விரட்டிட்டேன். உனக்கு என்ன குறைச்சலாம்? உன்னை பெத்த அம்மா ஒழுங்கா ஒருத்தம் கூட வாழ்க்கை நடத்தல, அதாண்டி குறை. உங்க அம்மா பண்ண தப்புக்கு நீ என்னக்கா செய்வ? ஆனா உன்னை உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணம். வண்டியை படுத்து தூங்காம நடுவு பார்ல படுத்து தூங்குது மக்கள். ஐயோ உள்ள போது உள்ள போது. என்னத்தை பார்த்து இழிக்கிறேன்? நடு பார்ல படுத்து புரண்டு விழுற மக்க பார்த்துதான் இழிக்கிறேன். சுமார் வள்ளி எனக்கு உங்களுக்கு ஏன் பொண்ணு பார்த்துட்டேன், அதான் அந்த செவத்து பொண்ணு தான். பழனி நீ வண்டி கட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் அவங்க வீட்டு வரைக்கும் போய் பேசிட்டு வரேன். அம்மா ஐயா, அம்மா அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, எனக்கு ஒரு அண்ணி கிடைச்சாச்சு. பி 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 டும் 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 பி 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 டும் டும் பி 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 டும் டும் டும். மருதுக்கு பொண்ணு பார்த்துட்டியா? எங்கடா பார்த்தே, எப்படிடா இருக்கா? சந்தையில இருந்து திரும்பி வர்றப்போ கவண்டபளை சுமதாயங்கள் கிட்ட பார்த்தேன். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. பாப்பாத்தின்னு பேரு, பேர் கேத்தாப்புல செக்கச்சவேடு நிறம். பார்த்த உடனே எனக்கே கட்டிக்கணும் போல தோணுச்சு. இருந்தாலும் அண்ணனுக்கு தான் சரியான சோடி பொருத்தம்னு பேசி முடிவு வந்துட்டேன். ஏண்டா மருது இந்த பொண்ணை பார்த்தாரா? பார்த்தாரு, ரசிச்சாரு. பொண்ணு வீட்டுல போய் பேசிட்டு வரேன். வந்துட்டார். டேய் மருது, என்னடா இந்த பள்ளி பெண்ணமா உளறான், என்னடா விஷயம்? ஓ அதுவா, அன்னூர் முத்து கவுண்டர் வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வரேன். அவர் வீட்டுல ஏகுறா பொண்ணு? ஆமாண்டா, முத்து கவுண்டர் பொஞ்சாதிக்கு புள்ள பேரே இல்லன்னு சொல்லிக்கிறாங்களே. அது அந்த ஆத்தாளுக்கு பிறந்தது இல்ல, நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்ப முடிச்சிட வேண்டியதுதான். யார் அந்த பொண்ணு, யாருக்கு பிறந்தவ, எந்த ஊரு, இது ஒன்னையுமே தெரிஞ்சுக்காம நீ வாட்டுக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்றேடா. முதல்ல அந்த பொண்ண பெத்த ஆயி அப்ப இருக்காங்களா? ஆயி அப்ப இல்லாம குழந்தை பிறக்குமா? மர அறிவு கட்டவன கேளுண்டு உன் செல்ல புள்ளைய சொல்லேப்பா, அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருன்னு. நான் சொல்றத கேட்டு யாருமே அதிர்ச்சி அடையாதீங்க. அன்னூர் முத்துக்கொண்டர் வப்பாட்டியா வச்சிருந்த சரஸ்வதி அம்மாளுக்கு பிறந்த பொண்ணுதான் நான் பார்த்த பொண்ணு. அவ அழகா இருந்தும் சாதி கெட்டவங்கிற காரணத்துக்காக, ஊரறியா அவ அப்பன் பேரை சொல்ல முடியாதுங்கிற காரணத்துக்காக அவளை யாருமே கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இல்ல. ஆனா நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஆக ஒரு சாதி கெட்டவளை எனக்கு மருமகளா கொண்டு வர்றதுன்னு முடிவே பண்ணிட்டேன். சாதி சாதி சாதி, ஏன் இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க அப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி
கலப்பு திருமணங்கிறது இந்த காலத்துல தப்பு இல்லப்பா. ஏண்டா தெரியாமத்தான் கேக்குறேன், உங்களுக்கு கல்யாணமாய் குழந்தை பிறந்ததுன்னா அது எந்த சாதியடா சேர்த்துக்குவீங்க? என்னங்க நீங்க எது எதையோ பேசிக்கிட்டு? சுமார் பிள்ள, அப்பனும் மகனும் மனம் விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, கொஞ்சம் சுமாரு சொல்லேண்டா எந்த சாதியில சேர்த்துக்குவ? நான் சாதியே ஒழியனுங்கிறேன். நீங்க எனக்கு பிறக்க போற மகனோட சாதியை பத்தி கவலைப்பட சொல்றீங்க. சாதிகள் இல்லையறி பாப்பான்னு பாரதியார் அன்னைக்கே பாடிட்டார். ஆனா இன்னைக்கும் குழந்தை பிறந்ததுல இருந்து செத்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலயும் என்ன சாதி என்ன மதம் அப்படின்னு ஏண்டா வெக்கம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா உங்க கூட வாதம் செய்ய தயாரா இல்ல, நான் முடிவுக்கு வந்துட்டேன். உங்களால முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைங்க. இல்ல என்னடா செய்வ, சீர்திருத்த கல்யாணம் செய்திருக்குவ, நடத்த. உங்க அப்பாங்கிற முறையில நானும் அதுக்கு சாட்சியா வந்து உட்கார்ந்திருக்கேன். நடத்துற கல்யாணத்தை அண்ணி பாப்பாட்டிக்கு நடக்க இருக்கும் திருமண விழாவை எங்கள் கட்சி பெரிய தலைவர் பைரவ சுந்தரனார் தலைமை தாங்கி நடத்தி வைப்பார்கள். மேலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, வெள்ளம் போல் கூடியிருக்கும் பொதுமக்களே, இந்த தமிழகத்தின் நிலை என்ன? அரிசி பற்றாக்குறை, மின்சார பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு, இந்த நிலையில் தலைவரே தலைவரே இது கல்யாணம். தெரியுந்தா கல்யாணம் தான், அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பற்றாக்குறைகளுக்கு நடுவே திருமணச் சடங்கு நடத்த என் மனம் வேதனைப்படுகிறது என்றுதான் சொல்ல வந்தேன். இருந்தாலும் மனுதாச்சலம் எங்கள் கட்சி தூண்களில் ஒருவர், அவர் திருமண விழாவை நடத்தி வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இத்துணை பற்றாக்குறைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு அளவோடு பற்று வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த திருமணச் சடங்கை நடத்தி வைக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? டேய் மருதாசலத்தை இந்த கல்யாணம் தான் டக்க ஊக்க போகுது. எப்படி என்ன? சாதி கிட்ட பொண்ண கல்யாணம் கட்டிக்கிட்டான்னு நம்ம சனங்க கிட்ட சொல்லி அடுத்த எலெக்ஷன்ல மண்ண கவு வைக்கிறேன் பார். இப்பொழுது மணமக்களை வாய்த்த எங்கள் கட்சியின் மற்றொரு தூணாகிய திரு சுப்பையாவை மேடைக்கு அழைக்கிறேன். எனது அன்பு சகோதரர் மருதண்ணனை பாராட்டுவதற்காக நான் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். வெறும் வார்த்தைகளால் மட்டும் பாராட்டக்கூடியதல்ல அவருடைய செயல். நாம் கலப்பு திருமணத்தை ஆதரித்து மேடைகளில் பேசிவிடலாம், ஏடுகளில் எழுதிவிடலாம், ஆனால் அதை தன் வாழ்க்கையில் செயல்படுத்திய அவருடைய பண்பை எப்படி பாராட்டுவது? ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு நிகர் அவரேதான். ஒரு தேவதை போல், வண்ண தாரகை போல் மனமேடையில் அமர்ந்திருக்கும் மணமகளை பார்க்கும் போது என் கண்களில் நீர் கசிந்ததை யாரும் பார்த்திருக்க முடியாது. நீங்கள் இருவரும் என்றென்றும் நகமும் சதையும் போல், மலரும் வாசமும் போல் இணைந்திருக்க வேண்டும் என்று என் மனதில் கூக்குரலாய் ஒலிக்கிறது. நீங்கள் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மா
போயிட்டு என்ன பேசாம கேக்க வந்தத சுருக்கமா கேளு. பயமா இருக்கியா? பயமா? உனக்கா பயாடி? நீ கட்டிக்கிறியா? எத? கல்யாணம். யார? என் தாயா? என்னையா பிடிச்சு புள்ளாட்ட நின்னுட்ட? சொல்லியா கட்டிக்கிறியா இல்லையா? கட்டிக்கலாம் தான், ஆனா எனக்கு ஆறாயக்க தரிசும் ஒரு சின்ன ஓட்டு வீடு தானே இருக்கு. நீ என்ன கட்டிக்கிறியான்னு தானே கேட்ட? வீட்டையும் தரிசையும் கேட்கலையா? முறையா வந்து பொண்ணு கேட்க சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. பட்டாளத்துல ஒரே ஒரு பெரியப்பார் மகன் இருக்கான், அவனும் எப்பாவது தடவை லீவில் தான் வருவான். சரின்னு சொல்லியா? மற்றதெல்லாம் பாப்பாத்தியா கட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சரி கழுதம் சொல்லியா? கேளு.
பார்க்கவே இல்லை. கேட்டதும் அப்படியே அசந்து போயிட்டேன். எனக்கு யாருமே இல்லை. பள்ளி, நீதான் இதை அண்ணிக்கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். சேவியா வள்ளி? வள்ளி, மற்றதெல்லாம் நாளை காலைல பார்த்துக்குவோம். மருது, சாப்பிட்டு போப்பா. எதுவும் வேண்டாமா. எதுவும் வேண்டாம். என்னங்க பாப்பா, 60-60 170 கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள் போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அலுப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் நாளை காலைல பேசிக்கலாம். நான் தான் முதுகு தேய்ச்சி விடுவேன். இப்ப அந்த உரிமையை நீங்க எடுத்துட்டீங்கன்னே. உங்களுக்கு யாரும் முதுகு தேய்ச்சி விடுவாங்க? உங்க அண்ணனா? அவரியா ஏங்கையா எனக்கு எட்டுமே. நான் தான் பார்த்தேன் உங்க கை என்னென்ன செய்யும்னு. என்ன சொல்றீங்க அண்ணி? நேற்று ராத்திரி உங்க அண்ணன் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அண்ணன் தூங்கிட்டாரு. அலுப்பு. என்ன என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? நேற்று ராத்திரி நீங்க வரத்துக்கு நேரமாச்சு இல்ல? நான் உங்களுக்கா வாசல்லையே காத்துட்டு இருந்தேன்ல. அப்போ தென்னையில தூங்கிட்டு இருந்த உங்க தம்பி லபக்கு நீ என் கையை புடிச்சிட்டாரு. அதாங்க உங்க தலையில பூ சுத்தினாலே அந்த கள்ளி. ஓஹோ, அந்த குள்ளியா? அது ஒண்ணும் அவளுக்குள்ள இல்ல. உங்களுக்கு பொறுத்து பார்க்கும் சொல்லுங்க. போங்க, தண்ணி ஊத்துறா, உடம்பெல்லாம் காயுது. கல்யாணம் ஆன மறுநாளே ஊருக்கு போகணுமான்னு அம்மா கோபிக்கிறாங்க. ஏன், உனக்கு கோபம் இல்லையா? எனக்கும் கோபம் தான். குளிச்சுக்காத பாப்பா, கட்சி வேலையா நான் பட்டணம் போய் தாங்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். வரத்துக்கு 1 மாசம் கூட ஆகலாம். 1 மாசங்களா? கொஞ்சம் நாள் கழிச்சு போக கூடாதுங்களா? இத பாரு, இந்த பாப்பாத்தியோட புருஷன் வெறும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறது. எம்எல்ஏ ஆக வேண்டாம். அதனால நான் கண்டிப்பா மெட்ராஸ் போய் தாகணும். இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் நிரந்தரமா உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என்னது பழனி அப்ப ஜாட காட்டி நிக்கிறான்? அவரே கேளுங்க. டேய் பாடாங்க, என்னடா விஷயம்? எனக்கு ஒண்ணுமே இப்ப கல்யாணம் வேண்டாம். அதத்தான் உங்ககிட்ட ஜாடே சொல்ல சொன்னேன். சரி, கல்யாணம் வேண்டாம். அப்போ நான் ஊருக்கு புறப்படுறேன். நீங்க புறப்படுங்க. ஏதோ சின்ன வயசுல என் கூட வளர்ந்து விளாச்சேன்னு சொன்னேன். அவளுக்கு என்ன வேற மாப்பிள்ளையா கிடைக்கும்? இப்ப என்ன சொல்றீங்க? வள்ளி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? நீங்க ரெண்டு பேரும் கட்டாயப்படுத்துறீங்க. அதுக்காக கட்டி, ஐயோ, எங்க கட்டாயத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்ப்பா. நான் வரேன், கட்டிக்கிறேன். கட்டிக்கிறேன். என்ன கட்டிக்க சொல்லடா? வள்ளிய கட்டிக்க சொன்ன. ஐயா, அசல் வழி இது. இத பாரு, நான் ஊருக்கு போறேன், கல்யாணம் ஏற்படலாம். நீயே கவனிச்சுக்க. ஏய், கங்கிராச்சுலேஷன்ஸ் வள்ளி. எங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? அதுக்கு என்ன அவசரம்? முதல்ல நல்ல நாள் பாக்கணும், அதுக்கப்புறம் முறையா பொண்ணு பாக்கணும், அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணும், அதுக்கப்புறம் வேற ஒரு நல்ல நாள் பார்த்து அப்புறம் தான் கல்யாணம். பொண்ணு பார்க்க போக நாங்கெல்லாம் ரெடி. நீங்க என்ன வர பிறந்துட்டு இருந்த எப்படி? நான் அப்பவே ரெடி. நீங்களாம் ரெடியாகிறதுக்குள்ள இந்த வேலையை பிறந்து போட்டலான்னு வந்தேன். இதான் நீங்க பொண்ணு பார்க்க போற லட்சணமா? பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிளையா லட்சணமா வரணும். எல்லாம் இதே போதும். நீ என்னடா போது? பொண்ணு பார்க்க போகும்போது சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ள கணக்க போக வேண்டாம். முத முதல்ல இவளை போய் பார்க்கும்போது எப்படி இருந்தான்னு கேளு. சும்மா சொக்கி போட்டா என்னட்டா? சும்மா அழகாதீங்க. உண்மையா சொல்றேன்,
முத முதல்ல உங்களை பார்த்த போது வண்டிக்காரன் தான் நினைச்சேன். அம்மா ஐயோ நல்லா வர்றாங்க. சிரிச்சது போதும், முதல்ல முகச்சவரம் பண்ணிக்கங்க. என்ன கண்ணே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வள்ளி தானே பாக்க போறோம். நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க. டேய் கரணி இங்க வா. ரெடி ரெடி நாசு ரெடி. நான் அப்பா கூட்டி வந்துட்டேனே. அண்ணி ஏற்கனவே வள்ளி என்ன பார்த்ததானே, புதுசா என்ன பாக்க போறா? இல்லீங்க, பொண்ணு பாக்க போகும்போது நாலு பேருக்கு நடுவுல மதிப்பா அழகா போக வேண்டாமா? உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க, சவரம் எல்லாம் வேண்டாங்க. என்னங்க தாடி எடுத்த ராஜா வட்ட லட்சணமா இருக்க. ஐயோ டிஃபனுக்கு டைம் எடுத்து கமலா என்ன கொண்டுடுவா? நான் வரேன். தீர்க்க வயசா நன்னாரு. நான் உளறிட்டேன் அப்பா, உளறிட்டேன். அதுதான் சட்டம். ஜெயில் அதிகாரிகள் தண்டனை நிறைவேற்றி வைக்கிற கருவிகள் தான். கஞ்சி குடிங்க, பசி பிராணம் போறது. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட்டு தொலைக்கணும். ஏண்டி கமலா, என்ன இன்னைக்கு உனக்கு என்ன டிஃபன் பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையும் இங்கே சொல்லணுமா? வாங்கோ வாங்கோ, நான் பசிக்கிறது. உனக்கு என்ன பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டனே. பெருசா ஒண்ணு இல்லன்னா, உங்களுக்கு பிறந்த நாளாச்சேன்னு கேசரி. சரி, நிறைய சக்கரை போட்டிருக்கியா? நிறைய நெய்யும் போட்டிருக்கேன். நன்னா இருக்கும். இட்லி நன்னா வாத்து வச்சிருக்கேன். அம்மா இது என்ன கப்பகப்பா? தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, மிளகா பொடி, சாம்பார். என்ன சாம்பார்? வெங்காய சாம்பார். பிரமாதமா இருக்குமே. இப்ப நீங்க கஞ்சியை குடிக்க போறல இல்லையா? இத பாருங்க, நான் இப்ப இட்லி சாப்பிடறதுக்குள்ள நீங்க பாக்க போனே கைதி. அவன் யார கொலை பண்ணினா, எதுக்காக கொலை பண்ணினாங்கிற விவரத்தை சவிஸ்தாரமா சொல்லுவேனா? நான் சாட்டுண்டே கேப்பனா. கேட்டுண்டே சாப்பிட போறதா? எப்படியோ சொல்லுங்க அண்ணா. கமலம் கமலம், இட்லிக்கு வெங்காய சாம்பார் நன்னா இருக்குமே, போட்டுக்கலையா? இங்க பாக்காம கதையை சொல்ல போறேனா இல்லையா? சொல்றேன்டி சொல்றேன். சொல்லுங்க. என்ன பக்கத்து தியேட்டர்ல நூன் ஷோ போயிட்டு இருக்கு. அதுல சில்க் மூணு டான்ஸ் ஆடுறாளாம், நாலு கொலை பண்றாளாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சில்க் சில்க். அதை நான் அப்புறமா விசாரிக்கிறேன். இப்ப வாங்கோ. கண்டம் பிளாக்குக்கு பொம்னாட்டுகள் போகப்படாதீ. ஏன் போன என்ன? அந்த பாப்பாட்டி வரப்போறதா சொன்னா இல்லையோ? இந்த பாப்பாட்டி போகப்படாதா? எனக்கு கெட்ட கோபம் வரும். கோபம் என்ன பண்ணுவேன்? பலார்னு அடிக்க மாட்டேன். கால விழுந்து போக வேண்டாம் சொல்லுவேன். இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இப்ப போகத்தான் போறேன். நீங்க வரையலா இல்லையா? நீ போகப்படாது. நீ எப்படி போறேன்னு நான் பாக்குறேன். பாக்குறேனா? பாக்குறேனா? பாக்குறேன். கமலா கமலா, ஹலோ, யாரு? பிஏட்டு கலெக்டரா? நான் தான் மிஸ்டர் சீனிவாசன் பேசுறேன். ஆமா,
டாக்டர் மிஸ்ஸஸ் தான். கொஞ்சம் கலெக்டர் மிஸ்ஸஸ் கூப்பிடல. கலெக்டர் சம்சாரத்தை இப்ப ஏண்டி கூப்பிடுறேன். கையெடுங்கோ. ஹலோ, யாரு? மிஸ்ஸஸ் ரெட்டியா? நான் தான் மிஸ்ஸஸ் சீனிவாசன் பேசுறேன். ஜெயில நாளைக்கு காத்தால ஒரு கைதிய தூக்கல போட போறானா? பிரசிடன்ட் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன்ங்கிற முறையில நீங்க அவனை பார்த்து ரெண்டு வார்த்தை ஆறுதல் சொல்ல வேண்டாமோ? அவன் மனசு ரொம்ப உடஞ்சு போயிருக்கானா? காத்தால எங்க ஆத்துக்கார விசிட்டு போயிட்டு வந்து என்னடி வெல்ஃபேர் கமிட்டி வச்சிருக்கே, அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல கூட நாதி இல்லாம அப்படின்னு நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேட்ட. எங்க வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் கலெக்டர் சம்சாரத்தை என்ன நினைச்சு இருக்கேன்? இப்பவே போன் பண்றேன்னு பண்ணிவிட்டேன். என்னது அவன் கதையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பாதி கதையை இவர் சொன்னார், அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. பாக்கி கதையை கேட்க வேண்டாமோ? நானா இப்ப நேக்கு ஒன்னும் வேலை இல்ல, உடனே புறப்படுவோம். உங்களுக்காக நான் ஜெயில் வாசல்ல காத்துட்டு இருக்கேன். நோ, நான் நடந்தே இங்க வந்து விடுறேன். எங்க குவார்டர்ஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்க நேர கார்ல அங்க வந்துருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன, நாங்க ரெண்டு பேரும் போறோம், நீங்க வரேனா இல்லையா? வரேன்டி, வந்து தொலைக்கிறேன். நான் ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன்னா, அந்த பைய முகத்தை பாக்குறதுக்கே பரிதாபமா இருக்கு. டாக்டர்னா உயிர்களை காப்பாத்தணும். அவனை காப்பாத்த முடியலன்னாலும் நாளை காத்தால அவன் தூக்கு கைத்துல தொங்கறத இந்த பாழும் கண்ணால பார்த்து தொலையணும். அதுதான் மனசு கஷ்டப்படுறேன். என்னமோ ஜெயில இருக்கிற கைதிகள் உயிருக்கெல்லாம் நான் தான் உத்தரவாதம்னு என்னண்ட பீத்தி பேளே. எல்லாம் என்னோட சரி, வெளியில நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல போல இருக்கு. என்னடி அப்படி சொல்லிட்ட? நான் மனசு வச்சேன்னா அவன் தண்டனையை தள்ளி போட முடியும் தெரியுமா? எப்படின்னா? அவன் மனநிலை சரியில்லைன்னு நான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா போறோம், தண்டனையை தள்ளி போட்டுருவா. அப்போ அவன் தண்டனை தள்ளி போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப என்ன சஸ்பென்ஸ், என்ன சஸ்பென்ஸ்! எங்கடி போறப்பட்ட? ஒரு நிமிஷத்துல டிரஸ் மாத்திட்டு வந்துடுறேனா, அங்க கலெக்டர் சம்சாரம் வந்துடுவா. அவனுக்கு வேதனை, இவளுக்கு வேடிக்கை. மாவட்டாப்பா நம்ம வள்ளி கல்யாண வைபோகமே, லட்சுமி கல்யாண சின்ன ஓட்டு வீட்டு அங்க தானே போனோம். அங்க நமக்கு ஆர்ச்சிருக்கிறதுக்கு யார் இருக்கா? நான் இருக்கேங்க. அவ கேக்குறது நியாயம் தானே? வாடி, அங்க ஆர்த்தி எடுக்கிறேன். வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. பாப்பா, ராத்திரி அவங்களுக்கு விருந்து நம்ம வீட்டுல சொல்லிட்டு வந்துருமா? சரிங்க. வள்ளி, அது உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ராத்திரி அங்கதான் விருந்து. அத்தை சொல்ல சொன்னாங்க. என்ன அவசரம், அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து வராதுமா? என்ன வள்ளி, நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்க. அப்புறம் நீ ஏன்டா நிக்கிற? போயேண்டா. இங்கா உன் வீட்டுக்காரங்க. கல்யாணமான மறுநாளே மெட்ராஸ் போனவர். இது வரைக்கும் ஆளையே காணும். ஐயோ அக்கா, புருஷன மூதான என்ன முடிஞ்சு வச்சுக்கணும். அப்படிங்களா? அது எப்படின்னு சொல்லி கொடுங்க. அவரு ஊர்லன்னு வந்த உடனே
நல்லா முந்தாந்தையில முடிச்சு வச்சுக்கிறேன். குடுத்தனா மூத்து கலை மாதிரி பேசுறா. இவளுக்கே நேத்துக்குதான் கல்யாணமா இருக்குது. என்னங்க வேணும்? அடிக்கல டெங்கருக்கு அவ இன்னைக்கு தானே வீட்டு வந்திருக்கா. அவளுக்கு எப்படிங்க தெரியும்? அதானே அவளுக்கு எப்படி தெரியும்? குடிக்க தண்ணி வேணும். தண்ணி நீங்க உள்ள போங்க. கையோட உண்டாடிய தனியா விட்டுட்டு 1.5 மாசம் கழிச்சு வரீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? பேசுங்க. நீ சும்மா இருக்கா? நீ ஒரு வாயில பூச்சி. பழிப்பா, நல்ல பொண்டாட்டியா புடிச்சு வந்திருக்கிற, உன்னை பேசியே குழுவா போல் இருக்கு. அதுக்குண்ண நீ திரும்ப இருக்கு. ஏன் எவ்வளவு ஆச்சு? அது நம்ம துணிதுல திடீர்னு இடைத்தேர்தல் வச்சுட்டாங்க. எம்எல்ஏ சீட்டுக்கு எக்கச்சக்கமான போட்டி. சீட்டுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தேன். உனக்கே எதிரா 1,00,000 ரூபா? அது நம்ம ஊர் செட்டியார் வந்திருந்தாரு, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். செட்டியார் சும்மாவா கொடுத்தாரு? சும்மா கொடுப்பாரா? தோட்டத்து பெரிய விட்ட அடமான வைக்கிறதா உறுதி கொடுத்து வாங்கினேன். அப்புறம் தேர்தல் செலவுக்கு? அது ஏண்டா இழுக்கிற? இந்த வீட்டை வச்சிரு. ஜெயிச்ச முன்ன வீட்டுவேன்பா. தோத்துட்டா? ஏங்க அவசரமா பேசுறீங்க? அண்ணன் நிச்சயமா ஜெயிப்பாரு. மந்திரியா கூட வருவாரு. வருவார் வருவார். சீட்டை விலை கொடுத்து வாங்கியாச்சு, இனி ஓட்டை எதை கொடுத்து வாங்க போறீங்க? எக்கடா கட்டு போங்க. கோபத்தில் பேசிட்டாரு, வருத்தப்படாதீங்க. 1.5 மாசமா ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம் இல்ல? இன்னைக்கு ராத்திரி நானே சமைச்சு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு நீதா எனக்கு விருந்து. தள்ளி போடு. நாளைக்கு பெரிய தலைவர் பைரவ சுந்தரனார் வர, அவருக்கு நம்ம வீட்டுல நின்ன அதுக்கப்புறம் நம்ம விருந்து. அது வரைக்கும் ஆதரவு தேடுறதான் என்னுடைய முதல் வேலை. அக்கா, இவரெல்லாம் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு? அரசியல் அவருக்கு முதல் பொண்டாட்டி. இல்லடா, என்னடா இதெல்லாம்? ராத்திரி தலைவருக்கு விருந்து இருக்குது இல்லைங்க, அதுக்கு தாங்க இதெல்லாம். இதெல்லாம் உண்டா? இது இல்லைன்னா தலைவர் தாங்க மாட்டாருங்க. மருதாசலத்துக்கு ஊத்தி கொடுத்துட போறாங்கடா, பாத்துக்க. வீட்டுக்குள்ளே இதெல்லாம் இத பாரு. உன் மகனை கேட்டா இதுதான் இந்த காலத்து அரசியலும். பொழுதோட சாப்ட் போட்டு கதவை தாப்பா போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள இருந்தா தான் நம்ம மரியாதையை காப்பாத்திக்கலாம். மருதாசலம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த சுப்பையன மண்ண கவ்வ வச்சு உன்னை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறேன். என்னடா மரம் மாறி நிக்கிற? 27 கூட்டம் பேசிருக்கிற, டயர்டா இருக்காது? கூட்டம் என்னடா ஒண்ணு மட்டும் ஊத்துற? எனக்கு நாட்டு சரக்கே போதுங்க. உனக்கா சொன்ன மருவுக்கு ஒன்னு ஊத்துறா.
வேண்டாம் தலைவர், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. இது என்ன இது, நான் பறக்கும் போது வாயில கண்ணாடி கிளாஸ் உடையா பறந்தேன். எல்லாம் நடுவில் கத்துக்கிறது தானே மருது, ஒரு கம்பெனிக்காக ஊத்துறா. வேண்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க. சாப்பிடும் மருதாசலம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்பம் இப்பவே கிடைக்கும். நீ சாப்பிடல எனக்கும் வேண்டாம், உங்க வீட்டு டின்னரும் வேண்டாம். வேண்டாங்க தலைவரே, இவ்வளவு வருத்தம் போது நீங்க ஒரே அடி அபிவாதம் பண்றது அவ்வளவு தர்மம் இல்லைங்க. இது வேண்டாங்க. ரெண்டு அவுன்ஸ் பிராண்டி அரபாத்து சோடா என்ன பண்ணுங்கிற? அப்ப நான் புறப்படுறேன். என்ன போறாரு இருக்காங்க. இந்த வெற்றிக்காக 15 நாள் இதே ஊர்ல நான் தங்க போறேன்னு, அது வரைக்கும் நீ என் கூடவே தான் இருக்கணும். நான் சாப்பிட்டா நீ சாப்பிடணும், குடிச்சா குடிக்கணும். அப்பதான் என் நம்பிக்கைக்கு பாத்திரமான தளபதியா நீ வர முடியும். விடே குடே வரலாம். இப்ப எப்படி இருக்க? இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்கு. அம்மா சொல்லிடுவேன். யார் ஆயுவன்? அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். முதல்ல அவன் பங்க கொடுத்து வாய அடங்கலண்டா. வரத்துக்கு முன்ன மேல மேல ஒரு மனுஷன் ஆட்டம் யாருக்கு சுண்டலி கலை வச்ச மாதிரி. என்ன உன்ன தானே சொல்ற, போறியா இல்ல இதாலே அடிக்கட்டுமா? சரியா சூடு கொடுத்த வள்ளி. பின்ன மச்சா எப்படி பாக்குறா பாரு. வள்ளி நீ ஏன் வந்திருக்க? இத பாத்தா இல்ல மச்சா, நான்ஞ்சு நாளாவே வயித்து குமிட்டி என்னமோ செய்து. அம்மா 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 என்னடா வள்ளி வாங்கிருக்கா? ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க. மசக்கடா போய் மாங்காய் வாங்கி கொடு, அவன் 3 மாசமா முழுகாம இருக்கடா. உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? ஏதோ ஒண்ணு நல்லபடியா பிறந்தா சரி. பொண்ணே பிறக்கட்டும், செல்ல கிளியிலே பேர் வச்சிடுவோம். எதுக்கும் மருதனத்தையும் அண்ணிக்கிட்ட ஒரு வாத்து கேட்டுக்கோ. நீ ராத்திரி மருதனை செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை, நீதான் அவரை கண்டிக்கணும். என்ன உங்க அண்ணனை கண்டிக்கணும்னு சொன்னா உண்மையில உட்காந்துருக்க?
சரி விடு, மறுநாள் நேர்ல பார்த்து என்ன இப்படி செய்யலாமா? தப்பில்ல, அப்படி கடிச்சு கட்டி போடுறேன். தப்புத்தான் தம்பி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. பழனியப்பா கங்கராச்சுலேஷன்ஸ், கைய குடுறா. அண்ணி, அண்ணன் என்ன சொல்றாரு? இங்க குழந்தை பிறக்க போதில்ல, அதுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாரு. அதுக்கு நான் என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்னடி இது, அதுக்குள்ள வயிறு பெருசா இருக்குது, என்ன வச்சிருக்கிற? ஐயோ, அடேங்கப்பா, எத்தனை மாங்காய் இத்தனை மாங்காய் தின உடம்பு என்ன தெரியாகும்? பிறக்க போற குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா புளிக்குண்டி. அது மட்டும் இல்ல, மாங்காய் மடையன்னு பேர் வாங்கிடும். எங்களுக்கு பொண்ணு தானே பிறக்கும், அப்ப மாங்காய் மடைச்சி. பொண்ணுதான் பிறக்க போதுன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? பள்ளிதான் சொல்லுச்சு, பேர் கூட செல்லகிரின்னு வச்சுட்டோம். ஆமா, பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சா? வர மாங்காய் மடையா? ஏய் கள்ளி, நான் பார்த்து உன்னை கட்டி வச்சேன், எனக்கு முன்னாடி நீ புள்ள பார்க்க போறியா?
ஓட்டளிக்கிறீர்களோ இல்லையோ நிச்சயமாக மருதாச்சலத்துக்கு நீங்கள் ஓட்டளிக்க கூடாது. ஏன் தெரியுமா? நம் ஜாதிக்கும் குலத்திற்கும் துரோகம் செய்யும் வகையில் ஜாதி கெட்ட அப்பன் பேர் தெரியாத ஒரு பரத்தையை திருமணம் செய்து கொண்டு வந்து நம் எல்லோருக்கும் இழுவை தேடி தந்திருக்கிறார். அமைதி, அமைதி, அமைதி. கல்லடியும் சொல்லடியும் தாங்குவது எங்களுக்கு புளித்து போன விஷயம். சம்சாரம் பண்ணி இப்பட்ட கழுத கல்லாலி அடிக்கிற கூட்டத்தில் வந்து மன்னிப்பு சரியான கவுண்டனுங்கன்னு நிரூபிச்சு போட்டீங்க. போய் தான் ஆனங்களா? என்னடி இன்னைக்கு தான் தேர்தல் முடிவே தெரிய போகுது. நான் போகட்டா? எப்படி முடிவை நினைச்சாதாங்க? எனக்கு பயமா இருக்குது. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நிச்சயமா ஜெயிச்சிருவேன். அதாங்க நானும் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குல்ல? கவலைப்படாத, நான் உழைச்சு உழைப்புக்கு பலன் எல்லாம் போகாது, கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். நீங்க ஜெயிக்கணும், சத்தியமா சொல்றேன், இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் புது மனுஷனா திரும்புவேன். அதுக்கப்புறம் இந்த மருதாசலம் எம்எல்ஏ உனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தாங்க. வரேன், ஐயன் கிட்ட சொல்லிட்டு போங்க.
ஆசீர்வாதம் தானே, ஜெயிச்சுட்டு வாடா, அப்புறம் பண்ணுவோம். அண்ணே நானும் வரேன். வேண்டாம்ப்பா, தோத்து போன ஆத்திரத்துல சுப்பையனோட ஆட்கள் இங்க வந்து கலாட்டா செஞ்சாலும் செய்வாங்க, நீ இங்க இருந்து சமாளிச்சுக்க. சரிங்கண்ணே. அக்கா, இன்னோட இந்த எலெக்ஷன் தொலைலாம் முடிஞ்சது, நாளையில இருந்து உனக்கு விடிவு காலம் பிறந்துரும். ஐயா ஐயா, நம்ம மருதனை தோத்துட்டாருங்க. நிறைய குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க. பழனியப்பா, பழனியப்பா மருந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானா, போய் கூட்டிட்டு வாடா. கொஞ்சம் அசந்து போயிட்டேன். அப்பன் செத்தது கூட தெரியல, இவன் தான் ஏன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறானோ. உங்க ஐயா போனதை விட நீ இப்படி சதா குடிக்கிறதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. வரதாஜலம் நினைச்சாவது குடிக்காம இருக்க கூடாதா? வேற ஏதாவது பேசுவோமா? சொல்றத சொல்லிட்டேன், கேக்குறதும் விடுறதும் உன்னுடைய இஷ்டம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவங்க எல்லாரும் இருக்கட்டும், நீங்க பேச வந்ததை பேசுங்க. எலெக்ஷன் சீட்டுக்காக 100,000, எலெக்ஷன் செலவுக்காக 100,000, ஆக மொத்தம் 2,00,000 வட்டி இல்லாம முதலே பாக்கி இருக்கு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்க ஐயம் பேர்ல இருந்த நம்பிக்கையிலே தான் எந்தவித செக்யூரிட்டி இல்லாம உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் இருங்க. இதான் இந்த வீட்டு பத்திரம், இது தோட்டத்தில் இருக்கிற பெரிய பங்களா பத்திரம், இது தோட்டத்தில் இருக்கிற சின்ன வீட்டு பத்திரம். உங்களுக்கு எது தேவையோ அதை செக்யூரிட்டியா வச்சுங்க. நான் எலெக்ஷன்ல வேணா தோத்துருக்கலாம், ஆனா வாங்கின பணத்துக்கு துரோகம் செய்ய மாட்டேன். தோட்டத்து பங்களா பத்திரத்தையும் இந்த வீட்டு பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டேன். நீங்க கடனை கட்டின உடனே இந்த பத்திரம் ரெண்டையும் கொடுத்துடுறேன், நான் வரேன். ஜனங்களுக்குத்தான் என் பேர நம்பிக்கை இல்ல, ஓட்டு போடல, உங்களுக்குமா என் பேர நம்பிக்கை இல்ல? நிச்சயமா இந்த கடனை நான் அடைச்சிடுவேன், என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நம்புங்க, நம்புங்க. மிஸ்டர் மருது, நீங்க நிறைய குடிக்கிறீங்க, உங்க லிவர் டேமேஜ் ஆயிருக்கு, நீங்க குடிக்கிறத நிறுத்தணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து.
அண்ணி. என்னங்க அண்ணே? தூங்கிட்டு இருக்கிற மல்லி நாளைக்கு அவன் அம்மா ஊருக்கு போறா, மாடியை வர முடியலையா? உங்களை பார்க்கணுமா? அவரு நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. என்னம்மா உடம்பு எப்படி இருக்குது? நாளைக்கு ஊருக்கு போறியாமே? ஆமாக்கா. மருதன் எப்படி இருக்காரு? பரவாயில்ல, சீக்கிரம் குணமாயிடும். அக்கா என்னம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் எங்க வீட்டுக்காரையும் நீ தான் கவனிச்சுக்கணும். இந்த கவலையெல்லாம் உனக்கு இருக்கு. நீ போயிட்டு நல்லபடியா பெத்து பொழைச்சு வா, அதுவே போதும். பாட்டில் எடு. டாக்டர் குடிக்கூடாதுன்னு சொன்னார்னு கொண்டு வரலைங்க. வலி தாங்க முடியல, போய் பயணி அப்புறம் வாங்கிட்டு வர சொல்லு. வேண்டாங்க, சொல்ல பேச்சு கேளுங்க. வேண்டாங்க, வாங்கிட்டு வர சொல்ல போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? சொல்றீங்க சொல்றேன். இல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? அந்த ரிவால்வர் எடு. பண்ணிக்கிறதுக்கு நான் குழை இல்லை. தரசல்வாதி தற்காப்புக்கா வச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ உன் பாதுகாப்புக்காக கொடுத்துட்டு போறேன். உனக்காக ஒரு நிமிஷம் கூட வாழாத எனக்கு எப்படி வாழணும்னு சொல்ல கொஞ்சம் கூட தகுதி இல்லை. எனக்கு அப்புறம் நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் நினைச்சா எனக்கு ஆட்சேபணி இல்லை. அப்படி இல்லாம நீ தனியா இருந்து உன் மானத்துக்கு பங்கம் வரக்கூடிய நிலைமை ஏற்பட்டா பயன்படுத்திக்க. உன் புருஷங்கிற முறையில நான் உனக்கு செய்யக்கூடிய ஒரே கடமை இதுதான். இந்த வாங்க. பாபதி அத உன் கையால கொடு. சீக்கிரம் அப்படியே கொடு, சீக்கிரம். பழனியப்பா, பழனியப்பா, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அண்ணே அண்ணே நான் படுவா, வாடா இங்க. ஏய் கங்கிராஜுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சொல்றா, தேங்க்ஸ் சொல்லு. குழந்தையோட வரும்போது பாத்துக்கிறேன்னு பையன் எப்ப சொல்லிச்சு? மாப்பிள்ளை மாப்பிள்ளை
எம்மா சொல்லியாச்சு நானே வந்து போனே என்ன தெரிஞ்சு போனே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வரவே இல்லையா வள்ளி உங்களை பார்க்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா கூட்டி வந்துட்டேன் அம்மா இப்ப வள்ளி எங்க இருக்கா வீட்டுல கோமா உட்காந்துருக்கா நீங்க போய் சமாதானப்படுத்துங்க எனக்கு ஜோலி இருக்கு பாத்துட்டு வந்தேன் வள்ளி என் மேல கோபமா குழந்தை பார்க்கவில்லை தானே இங்க நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே அண்ணன் திடீர்னு இறந்துட்டாரு அண்ணி அம்மாவும் தனியா இருக்காங்க அவங்கள விட்டுட்டு என்னால வர முடியல குழந்தை பார்க்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா மன்னிச்சுக்கடா 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 இன்னும் குழந்தை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையே நீ ஏன் எடுத்துக்கூட என்ன பேர் வச்சிருக்கீங்க செல்லம்மா கிளியாட்டு ஒரு பொண்ணு பிறக்கணும் அதுக்கு செல்ல கிளைன்னு பேர் வைக்கணும்னு நீங்க ரெண்டு பேரும் தானே ஆசைப்பட்டீங்க இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேங்க குழந்தைய காட்டுவியோ மாட்டியோன்னு பயந்துக்கிட்டாமா இங்க வந்தேன் இந்த வாங்கிக்கா இன்னைக்குதாம்மா என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் உன்னோட குழந்தைதான் என்னோட கவலைகளுக்கு ஏத்த மருந்து கண்ணு
பைசா பாக்கி இல்லாம அடைச்சிட்டீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க பத்திரம், நான் வரேம்மா. செல்லக்கிளி பிறந்த நேரம், நம்ம கடன் எல்லாம் நீங்கி நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. ஏ பிறக்க போற குழந்தையோட அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடாதா? பிறக்க போற குழந்தையா? ஏய், இன்னும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லலையா? பள்ளி 3 மாசமா முழுகாம இருக்காங்க. அத்தே, நாம எல்லாரும் தோட்டத்து பங்களாக்கு போயிடலாம். நாம மாடியில இருந்துக்கலாம், வள்ளி அவங்க வீட்டுக்காரரும் கீழே இருந்துக்கிட்டோம். விவசாயத்தை நேரடியா கவனிச்ச மாதிரியும் இருக்கும். அது சரி, நாங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறோம், நீங்க உங்க அபிப்பிராயமே சொல்லலையே. நீ என்ன பாக்குற? அக்கா சொல்றபடி செஞ்சிட முடியுதானே? இன்னும் இந்த தொகுதி எம்எல்ஏ தான். கொள்கை அளவில் நாங்க வேறுபட்டாலும் எனக்கு அரசியல் அறிவூட்டன குருநாதரே மருதண்ணன் தான். அவருக்கு செலுத்துற அஞ்சலியா நினைச்சு ஆளையா விருந்தாளியா வந்திருக்கோம். உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணுமானாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம். இந்த தொகுதியில இப்படி ஒரு இளம் விதவை இருக்கிறத நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியாத வேதனையா இருக்கு. நீங்க இப்ப உள்ள போய் சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏண்டி வள்ளி, திருமணி முழுகாம இருக்கியாமே, எத்தனை மாசம்? 3 மாசம். ஆசைப்படலாம் நடக்குதா என்ன? தாத்தா கூட வர்றியாமா? நான் பெரியம்மா கூடவே இருப்பேன். என்னடி உன் பொண்ண கூப்பிட்டா வர மாட்டேங்கிற? அவ எப்படி வருவா? அவ வளர்ந்தது பூரா அவ பெருமாட்ட தானே. போயிட்டு வரேங்கா. வள்ளி, எனக்கு ஒரு பேரனை பெத்து எடுத்துட்டு வரணும். வரேம்மா. வரமா, வரண்டி. 10 நாள் திரும்பி வந்துடுவேன், செல்லக்கிளி பத்திரமா பாத்துக்க. குட்டி பழனியப்பா, பழனியப்பா. அவர் இல்லைங்களே, ஊருக்கு போயிருக்கிறாரு. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் கீழே வாங்களேன். அங்க இருந்து சொல்லாங்க, எனக்கு காது கேட்கும். விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கணுங்கிற கொள்கையை நான் நடைமுறையில செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க சம்மதம் கொடுத்தா நம்ம கல்யாணத்தை பல பெரிய தலைவர்கள் முன்னாடி ஜாம் ஜாமன் நடத்தி போடலாம். அப்படிங்களா? என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிய கீழே இறங்கி வந்து சொல்லக்கூடாதா? வரீங்க. நீ இவ்வளவு சுலபமா வேந்துடுவேன் நான் நினைக்கவே இல்லை. நாயே, டேய், இந்த ஒரு தடவை இந்த மாதிரி எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்தேன், சுட்டு கொன்னுடுவேன். போயிடுங்க.
ஏ மொட்டை ஐயா, இது யாரடா போறது? நம்ம பழனி அப்ப மாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போறாரு. மாட்டை மாத்திரம் மேய்க்கிறாரா இல்ல மாட்டுக்கு சொந்தக்கார அம்மாவியுமா? பாப்பாத்திமா, பாப்பாத்திமா, பழனி அப்பனுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எனக்கு பையன் பிறந்திருக்கானா? ஆமா குமரா, பையன் எப்படி இருக்கான்? பையன் எப்படி இருக்கானா? பாப்பாத்திமா, புள்ள பழனி அப்ப மாதிரியே முழுக்கு முழுக்குன்னு இருக்குது. சரி சரி, வள்ளி கையோடு கூட்டிட்டு வச்சு புறப்படு. மேல முடிக்கட்டும், பொழுது சாய் போவோம். சரி, இவ்வளவு சந்தோஷ சமாச்சாரம் சொன்னேன் ஒண்ணு இல்லையா? வாங்கி அஞ்சு ரூபாய் தானே? பத்து ரூபாய் கொடுங்க, நல்ல சரக்கா சாப்பிடணும். சரி சரி, நீ வண்டியை சீக்கிரமா கட்டிட்டு தயாராரு, நான் போய் ஊத்திக்கிட்டு வந்துடுறேன். வடவரும் போல இருக்குதுங்க. Thank you.
மழை நின்று போச்சு. இன்னும் இல்லை. இந்தாங்க தலை தோட்டிங்க. பரவாயில்ல அண்ணி, இது பாருங்க. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க.
அவரோட சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் சம்மதம் கிடைச்சது. உங்ககிட்ட சொல்லத்தான் வந்துட்டு இருந்தேன். என் மகனோட நீ வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். அதனால இதுக்கு நான் மறுப்பு சொல்ல போறதில்ல. ஆனா வள்ளி ஒரு வார்த்தை. ஏன் வள்ளி? நிச்சயமா அவ வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடுப்பாத்தேன். இன்னைக்கு அதிகமா குடிச்சிட்டேன். வயத்துல எரிச்சல் தாங்கல. சத்ருவும் போல பயமா இருக்கு. 40 வருஷமா என் பொண்டாட்டி மடியிலேயே தூங்கினவப்பா. இன்னொரு பொம்பளைய மனசால கூட நினைச்சதில்ல. அவன் மடியிலேயே செத்துடுற. என்ன சீக்கிரமா கொண்டு போய் அவகிட்ட சேர்த்துருப்பா. நீயாவது சொல்லு தாயி, என் சம்சாரத்துக்கிட்ட கொண்டு கூட சொல்லு தாயி, சொல்லு தாயி. பேரம் பிறந்த நேரம் நல்ல நேரங்க. வாங்க மாப்பிள, நாளை காலையில தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். புள்ளியப்பா காசு இருக்காதா? நீங்க போங்க உள்ள. வாடி என் ராசாத்தி, என் கண்ணு வள்ளி. வாங்கஜா, உன் பிள்ளைய பாரு. உன்ன போலவே முரடனா இருப்பான் போல இருக்கு. ஏயா ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுமில்ல, மனசே சரியில்லை. குழந்தைய கூட கொஞ்ச முடியாத அளவுக்கு அப்படி என்னையா கவலை? சேர்ந்து சொல்ல வந்த குமரராசனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. உயிருக்கு போராடிட்டு இருந்த அவனை அவையில் உடாந்து விட்டுட்டு இருந்தேன். இப்ப அவருக்கு என்னாச்சோன்னு கவலை. பொண்டாட்டிட்டு கொண்டு வந்து சேர்த்துட்டேல்ல, எல்லாம் சரியா போயிடும். பொண்டாட்டி பக்கத்துல வந்துட்டா இனியா? இன்னைக்கு சிலுக்கு சட்டா பட்டு வேட்டியெல்லாம் கட்டியிருக்க. எல்லாம் விவரமா காலையில பேசிக்கலாம். இப்ப ஒரே ஆசையா இருக்கு, போய் படுத்துக்கலாம். என்ன சொல்ல கிளி, உங்க அப்பா இன்னைக்கு சிலுக்கு சட்டா பட்டு வச்சு எல்லாம் கட்டிருக்காரு.
அதுவாமா? அப்பாவுக்கும் பெரியமாக்கும் கல்யாணம். Please.
வள்ளி, வள்ளி. புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கணத்துல குதிச்சு இப்படி தற்கொலை பண்ணிட்டாரு. சபாஷ், ஆசை நாய்க்கோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக கட்ட பொண்டாட்டி அடிச்சு கொலை பண்ணி கணத்துல தூக்கி போட்டுட்டு இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறான். எப்படி நல்லா நடிக்கிறான் பழனியப்பன். பெருமையும் கொடுத்துட்டே வள்ளி. முரட்டுத்தனமாக தகப்பன் இழுத்து பிடித்து தள்ளியதாக குழந்தையின் சாட்சியமும் கூறுகிறது. ஆகவே தன் ஆசையினாகி பாப்பாத்தியோடு வாழ்வதற்கு தாலி கட்டிய மனைவி வள்ளியை தலையில் காயப்படுத்தி கொலை செய்து கிணற்றில் தூக்கி போட்டதாக சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்தியன் பீனல் கோடு 302 செக்ஷன் படி பழனியப்பனை குற்றவாளி என தீர்மானித்து மரண தண்டனை விதிக்கிறேன். ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. கடைசியில உன் கதை இப்படியா முடியணும்? கேக்குறேன்னு தப்பா நினைக்காதே. உனக்கு இப்ப உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா? ரெண்டு காரணத்துக்காக நான் உசுரோட இருக்கணும். என் மக என்ன கொலகாரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஊர் என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும், என் பொண்ணே என்ன கொலகாரன் நினைக்கலாமா? அவ அம்மாவை கொன்னது நான் இல்லைன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கணும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், பாப்பாத்துக்கு துணை யாருமே இல்லை, அதுக்காகவும் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன, இவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்தா தண்டனையை தள்ளி போடுவான்னு சொன்னேளே, கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கப்படாதா? அம்மா, உங்க வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவர், அப்படிலாம் போய் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார். பள்ளியப்பா, ராத்திரி சாப்பாட்டுக்கு பிரியாணி வாங்கிக்கிட்டு வர சொல்லட்டுமா? நாளைக்கு சாக போறவனுக்கு இன்னைக்கு செத்தது எதுக்கு சார்? முடிஞ்சா ஐயர் கிளப்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கிய சொல்லுங்க, அப்படியே 5-6 முறுக்கு வாங்கிய சொல்லுங்க. என் மகளுக்கு முறுக்குனா உசுறு. ஐயர் கிளப்ல என்னடா, ஐயர் ஆத்திரம் என்ன கொண்டு வரேன்? டிடி கமலா, என்ன இதுக்கு சூப்பரண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். எல்லா டண்டன்ட்டையும் சொல்லிட்டு தான் கொண்டு வருவேன். நீங்க வாங்க. வரேன்ப்பா. கமலம் கத்துவாளே தவிர அவளுக்கு எழகன மனசு. பழனியப்பா, இத பாரு, உனக்காக சாப்பாடு, உன் பொண்ணுக்கு முறுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கலாம் இல்லையா? டாக்டர் பார்த்து கொடுக்கலாம்னு சொன்னா எதை வேணா கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்னு சொல்லுங்களேன். என்ன
என்ன கொண்டு வந்திருக்கேன்? உங்க பிறந்தநாள் சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன். வடை பாயசம் இருக்கா? இருக்கு. அந்த பாயசத்துல ஒரு டம்ளர் எனக்கு கொடு. என்னன்னா அதுல சக்கரை போட்டிருக்கே. அதனால தான் டெஸ்ட் பண்ணணும். ஐயோ கவலைப்படாதே, ராத்திரிக்கு ஒரு மாத்திரையை சேர்த்து போட்டுக்கிறேன். நாக்கு செத்து போய் கேட்கிறாருமா, கொடுங்க. பகவானே அவருக்கு ஒண்ணு வராம இருக்கணுமே. சூப்பரண்ட் ஐயா, சூப்பரண்ட் ஐயா, அவங்களை இன்னும் காணுமே. மணி என்னாச்சு? விசிட்டிங் அவர் தான்ப்பா, இப்ப வந்துருவாங்க. வந்துட்டா இருக்க. இது உன் குழந்தைகளப்பா? ஒரு மாசம் ஆச்சு, உனக்கு லெட்டர் போட்டேன்னா கிடைக்கலையா? அண்ணே பாப்பாத்துக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க அவளை கட்டிக்கிட்டு அவளுக்கு துணையா இருந்து நீங்க ரெண்டு பேரும் என் குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனா இருந்து வளர்த்து ஆளாக்கி விட்டுடுக்கிட்டு சூப்பரண்ட் ஐயா, என் குழந்தைங்கள என் பக்கத்தில் அனுப்பி சொல்லுங்க, அவங்களுக்கு என் கையால் சோறு ஊட்டணும். பெருசா வளர்ந்துட்டீங்க, எனக்கு தான் தண்டனை கொடுத்து 4 வருஷம் ஆயிடுச்சு. சீக்கிரத்துல சாக விட மாட்டாங்களே. ஏம்மா உங்க அப்பன இன்னும் கொலகாரம் தான் வச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லப்பா, நீங்க கொலகாரம் இல்ல. பெரியம்மா எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அந்த வயசுல நான் புரிஞ்சுக்கல, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாடி உங்க அப்பனுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஊர்ல தினமும் 10 பேர்கிட்டயாவது எங்க அப்பா கொலகாரம் இல்ல, எங்க அப்பா கொலகாரம் இல்லன்னு சொல்லணும். நம்ம ஊர்ல எல்லாரும் உங்க அப்பனை பத்தி நல்லபடியா நினைக்கும்படியா செய்யணும். செய்வியாமா? செய்வியாமா? செய்யறேன்ப்பா. அது போதும்மா. டாக்டர்ட்டம்மா என் பொண்ணு நான் கொலகாரம் இல்லன்னு ஒத்துக்கிட்டா. இப்ப சாப்பாடு போடுங்கம்மா. அண்ணே இன்னைக்கு எல்லாரும் நல்லா பாத்துங்க, நாளைக்கு இந்த பார்க்க முடியாது. ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்தி மனசால கூட நினைக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு ஏன் முடிவுதான், உங்களுக்கு ஏன் முடிவுதான். பழனியப்பா, பழனியப்பா, குழந்தைகளுக்கு முன்னால் நீதப்ப தைரியமா இருக்கணும். அவன் மனநிலை சரியில்லை, எல்லாரும் புறப்படுங்க. இது அப்புறம் பேக் பண்ணி போடலாங்க.
நீங்க போனப்புறம் நான் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற முடிவோடத்தான் நான் இங்க வந்தேன். என்ன போய் வேறொருத்தரை கட்டிக்கான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? பாப்பாத்தி போயிட்டாடா. நான் வாழணும்னு ஆசைப்பட்டு ரெண்டாவது காலம் முடிஞ்சு போச்சு. என்னை இப்பவே தூக்கில போட்டுருங்க. 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 இந்த வேளை மல்லிகை தேவ கன்னிகை தானம்மா புயல் ஓய்ந்தது இவன் வாழ்வினி அம்மா உன்பானம் கண்ணீர் சிந்தது இந்நேரம். பாப்பாத்தி போறியா போ, இன்னைக்கு நீ